தமிழன் ஐடியாஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற திரைப்படம் பார்த்திங்கன்னா பிகில். பிகில் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸாக இருக்கிற ஒரு முக்கியமான படம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பேனரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், இளைய தளபதி விஜய், ஏஆர் ரஹ்மான், அட்லி, நயன்தாரா, ஸோ இப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டார் ஹிட்ஸ், ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் இப்போது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை பேசணும்னா அந்த ஒரே லைனில் அந்த கதையை பேசணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படி தான் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் சொல்லலாம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைங்கிறத ஒரு பார்ட் யோசிச்சிருந்தாலும், ப்ளஸ் அதர் ஆடியன்ஸை எப்படி நம்ம ரீச் பண்ணணுங்கிறதையும் கரெக்டாக அட்லி யோசித்து அதை விஜயை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு தான் நம்ம சொல்லலாம். இளைய தளபதி விஜய், ஸோ ஒரு ஸ்டெப் இந்த படத்தில் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டு வந்து மக்களை வந்து ரீச் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு சைடு பசங்களை இன்னும் அவர் போய் ரீச் பண்ணியிருக்காருங்கிற ஒரு பார்ட் இருந்தாலும், இந்த படத்தில் எமோஷ்னலாக இன்னும் வந்து லேடிஸ் ஆடியன்ஸை வந்து விஜய் வந்து போய் ரொம்ப ரீச் பண்ணிடுறாரு. ஸோ இது எப்படி ரீச் பண்ணுறாருங்கிறது அவரோட நடிப்பு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸ்பெஷலாக வர அந்த ராயப்பன் கேரக்டர், ஸோ அந்த ராயப்பன் கேரக்டரில் கொஞ்ச நேரம் அப்பப்போ வந்துட்டு போனாலும் ஸோ ஒரு எமோஷ்னல் சென்டிமெண்ட்டில் எல்லார் மனசுலையும் விஜய் வந்து இடம் பிடிச்சிடறாரு தான் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸம் லுக் அவரை வந்து இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக வர அந்த ஹேண்ட்ஸம் லுக் இன்னும் நல்லாயிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு கூடவே வர நயன்தாரா, ஸோ நயன்தாராவை வந்து ஜஸ்ட் அவர் வந்து ஒரு ரொமான்டிக் டூயட் அது மட்டும் இல்லை யூஸ் பண்ணாமல் இந்த படம் முழுக்க அட்லி வந்து கரெக்டாக அவங்களை கொண்டுட்டு போயிருக்காரு. ஸோ நயன்தாரா ஒரு நல்ல ஆக்டருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதை மறுபடியும் அவங்க இந்த படத்தில் ஒரு ஹீரோயினாக நிரூபிக்கிறாங்க. ஸோ எப்போதுமே அட்லி படத்தில் வந்து ஒரு ஹீரோயினுக்கு ஒரு நல்ல வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அதே வெயிட்டேஜை அதை கரெக்டாக நயன்தாரா கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து அதை அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கூட இருக்கிற ஒரு பெரிய கேக். ஸோ இந்த டீம், விஜய் கூட இருக்கிற அந்த டீம் பார்த்திங்கன்னா படத்தை வந்து அவங்க இன்னும் நல்லா பேலன்ஸ் பண்ணுறாங்க. யோகி பாபா இருக்கட்டும், விவேக் சார் வர்த்தம், ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டிவாகவும் இந்த படத்தை இன்னும் நல்லா ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி இந்த படத்தை கொண்டுட்டு போகிறாங்க. யோகி பாபாவோட காமெடி இன்னும் அல்டிமேட், அவர் எப்போதும் மேலே மேலே போயிட்டுருக்காரு. இந்த படத்தில் இன்னும் ஒரு படி மேலேயே போயிருக்காரு தான் சொல்லணும். படத்தில் முக்கியமாக இருக்கிற சிங்கப்பெண்கள், சிங்கப்பெண்கள் பாட்டிலே தெரிஞ்சிருக்கோம் இந்த படம் எந்த பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படிங்கிறது. அந்த சிங்கப்பெண்கள் தேர்ந்தெடுத்த விதம், அவங்க பேசக்கூடிய வசனங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண்களுக்கு பின்னாடி இருக்கிற சோகம், துக்கம், சந்தோஷம் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனைகளையும் ஒரு கேரக்டராக இதில் வந்து சொல்லியிருக்கார். ஸோ சொல்கிற அதே டாட் இந்த ஸ்போர்ட்ஸ் இதில் இருக்கிற பாலிட்டிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் படத்தில் அங்கே தெளிக்கிறாங்க. இன்னும் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். ஸோ அவர் பாட்டு ஆல்ரெடி ஹிட் கொடுத்துருந்தாலும் அந்த பிஜிஎம்மை வச்சு அவர் அந்த கிரவுண்டு க்ரௌட்ஸு அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறது அந்த பிஜிஎம்மை வச்சே வந்து ஆடியன்ஸை வந்து மிரட்டியிருக்காரு. ஸோ அட்லீஸ்ட் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னால் ஏஆர் ரஹ்மான் இல்லாமல் இந்த படம் பண்ணியிருக்க முடியாதுங்கிறத பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அட்லி என்ன தான் இவரை பற்றி எதிர்மறையான ஒரு விமர்சனங்கள் இருக்குது, இவர் அங்கேருந்து காப்பி பண்ணுறாரு, இங்கேருந்து இதை பண்ணுறாரு, அதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவை, எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி எடுக்கணும், அதுலேயும் ஒரு மெசேஜை கொடுக்கணும் அப்படிங்கிறத சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காருன்னு தான் இந்த சொல்லணும். அதாவது அட்லி சுட்ட இந்த இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது, சுவையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இட்லி கூட அருமையான பல வகையான சட்னியும் சாம்பாரையும் கொடுத்து ரசிக்க வச்சுருக்கார். ஸோ இந்த பிகிலோட சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த தீபாவளிக்கு. எங்கள் சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.